பொதுவா ஒவ்வொரு பிக் பாஸ் சீசனோட வெற்றியுமே வந்து அந்த ஷோவை நடத்துற ஹோஸ்ட், அதுக்கப்புறம் மக்கள் யாரு அதிகமா நேசிக்கிறாங்க அப்படின்ற விடயம். சோ ஒரு ஹோஸ்ட் வந்து மக்கள் நேசிக்கிற நபருக்கு கிடைக்க வேண்டிய விடயங்களை சரியான முறையில பண்ணாலே அந்த ஷோ வந்து ஒரு படத்தோட வெற்றி வந்து அந்த கதாநாயகன் அந்த தீயவர்களை கெட்டவங்களை ஒழித்து அவர் வந்து அந்த வெற்றி பெறக்குள்ள அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். அதாவது ஒரு நெகட்டிவ் எண்டா முடியாம பாசிட்டிவ் எண்டா முடியக்குள்ள அந்த ஷோ வந்து ஹிட் ஆகும். பிக் பாஸும் அப்படிதான். சோ அதுவும் 24 மணி நேரம் லைவ் பாக்குற மக்களுக்கு அவங்க நினைச்சது அவங்க விரும்பின நபருக்கு சரியான விடயம் நடக்கிற பட்சத்துல எங்கேயோ கொண்டு போயிடுவாங்க. அதை வந்து மக்கள் செல்வன் அவர்கள் வந்து கரெக்டா ரைட்டா மக்களின் பிரதிநிதியா இருந்து மக்களில் ஒருவராக இருந்து மக்கள் செல்வன் இந்த சீசன் பண்ணி கொண்டிருக்காரு. இதற்கு முதல் இல்லாத அளவுக்கு தரமான செய்கை மக்கள் செல்வன் செய்கிறார் அப்படி என்பதான் 100% உண்மை. சோ முத்துக்குமரன் அவர்கள் இந்த சீசனோட மக்கள் நாயகன். சோ அவருக்கு கிடைத்திருக்கின்ற அரங்கை அதிர்கின்ற கைதட்டல்கள், அவருக்கு மக்கள் செல்வன் கொடுத்த பாராட்டு, அது என்ன? சௌந்தர்யாவை ஓட விட்ட பவித்ரா, பவித்ராவிடம் படுதோல்வி அடைந்த சௌந்தர்யா, அது என்ன விடயங்கள் அப்படி என்பதையும் பார்க்கலாம். இதற்கு முதல் மக்கள் செல்வன் அவர்கள் சௌந்தர்யாவுக்கு போட்ட குறும்படம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டனிஸ் விலையும் சரி, டனிஸ் டாக்லையும் சரி, பாக்கலன்னா பாருங்க. தரமான சம்பவங்கள் இந்த வீக்கெண்ட் வந்து இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிங். ஓட்டிங்ல வந்து நம்ம மக்கள் நாயகன் முத்துக்குமரன் அவர்கள் வந்து தரமான செய்கை பண்ணியிருக்காரு. 27,47 வீத ஓட் எடுத்து 111,933 ஓட் வந்து எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 112,000 ஓட்டு. சோ இப்படி இந்த சீசன்ல யாருக்குமே இதற்கு முதல் ஓட் வரல. 100% மக்களோட சைட்ல இருந்து 100,000 மேல ஓட் எடுத்த முதல் நபர் இந்த பிக் பாஸ் ஐட்டமோட, அது 3வது வீக்கு மக்கள் நாயகன் நம்ம முத்துக்குமரன் அவர்கள். 2வது இடத்துல PR செட் பண்ணிட்டு வந்த சௌந்தர்யா 22.25 வீதம், 89,645 ஓட்டு. சோ இது வந்து ஃபுல்லா பெய்ட் போர்ட்ஸ் தான். மக்கள் யாருமே அவங்களுக்கு, மக்கள் முக்கியமா பெண்களுக்கு, தாய்மாருக்கு அக்காமாருக்கு அவங்கள பிடிக்கல, அவங்க பண்ற விடயங்கள் ரசிக்கிற மாதிரி இல்ல, அவங்க கிட்ட கிரியேட்டிவிட்டியே இல்ல அப்படி என்பதுதான் 90% மக்கள் பெண்களோட குரல். இந்த பிக் பாஸ்ன்றது அதிகமா பாக்குறது பெண்கள், தாய்மார்கள், அக்காமார்கள், தங்கைமார்கள். சோ அவங்களுக்கே இவங்களை பிடிக்கல, அவங்க ஓட்டை இவங்களுக்கு போடல, இவங்க வெளியில போகணும்னு அவங்க விரும்புறாங்க. இவங்களுடைய அந்த 400,000 PR பேக்கேஜ் தான் இவங்களை 2வது இடத்துல வச்சிருக்கு. 85,000 ஓட்டு கிட்ட கிடைச்சிருக்கு. 3வது இடத்துல அருண், 11,06 வீதம், 45,068 ஓட்டு. சோ இவருக்கு வந்து அர்ச்சனா அவர்கள் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டாங்க, சிம்பதி கார்டு ஒன்று கிரியேட் பண்ணி, அது மூலம் ஒரு 40% ஓட் வந்து வந்திருக்கு. 4வது இடத்துல சத்யா, 9.4 வீதம், 38,286 ஓட். 5வது இடத்துல அன்சிதா, 7.84 வீதம், 31,950 ஓட். 6வது இடத்துல தர்ஷா குப்தா, 7.47 வீதம், 30,417 ஓட். கடைசி இடத்துல ஜாக்லின், 7.4 வீதம், 30,132 ஓட். சரிங்களா? சோ இதுல ஒரு தகவல் வந்து ஜாக்லின் வெளியேற்றம் அப்படின்னு முத்துக்குமரன் அவர்கள் மக்கள் கைதட்டல்களோட மக்கள் செல்வன் பாராட்டோட ஃபர்ஸ்ட் சேவானார் அப்படி என்பதும், முத்துக்குமரன் அவர்களுடைய MK ரோல மக்கள் செல்வன் ரசித்து பாராட்டினதாகவும், முத்துக்குமரன் அவர்கள் அந்த ஆனந்தியோட பொய்களை எப்படி முறியடிச்சாரு அப்படி என்பதை மக்கள் செல்வன் ரசித்து பாராட்டினார் அப்படின்ற மாதிரியும் தகவல்கள். சரிங்களா? பொதுவா இந்த ஷோ வந்து ஒன்னு அதிகாலை எடுத்திருக்கலாம், இல்ல 11 மணிக்கு எடுக்க இருக்கலாம். ஆனா என்னென்ன நடக்கும், என்னென்ன நிகழ்ச்சி நிரல் அப்படி என்பது வெள்ளிக்கிழமை நைட்டே வெளியில வந்துடும். சரிங்களா? வழக்கமா பிக் பாஸ்லயே இங்க வெள்ளிக்கிழமை இந்த சாட்டர்டே எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படி என்பது வெளியில லீக் ஆயிரும், ஃப்ரைடே நைட்டே லீக் ஆயிரும். அப்படி கிடைக்கப்பட்ட சில தகவல்கள்லாம் இந்த தகவல்கள். சரிங்களா? சோ உண்மையிலேயே இன்னைக்கு எபிசோடுக்கு வெயிட்டிங், மக்கள் செல்வன் தரமான செய்கைக்காக. அடுத்தது நேத்து லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ராம்போக் மாதிரி இது ஒன்று நண்டு அவங்க வந்து நடத்தியிருந்தாங்க. இந்த சௌந்தர்யா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 3 கிழமையுமே எந்த விதமான ஒரு கிரியேட்டிவிட்டியும் அவங்க பண்ணல, அழுதது, இந்த போலியான காதல் நாடகம் பண்ண ட்ரை பண்ணது, விதவிதமான ஆடைகளை போட்டுக்கொண்டு மேக்கப் போட்டுட்டு சுத்தி கொண்டிருந்தது, ரூல்ஸை மதிக்காதது, இஷ்டத்துக்கு எடுத்து சாப்பிடுறது, இப்படியான விடயங்கள், பொய்கள் சொல்றது, முதுகுக்கு பின்னால பேசுறது, அத்தனை விடயங்களையுமே இவங்க ஒரு மாயா 2.0 மாதிரி பண்ணி கொண்டிருந்தாங்க. ஆனா மாயா கூட ஒரு இன்வால்மெண்ட்னா கிரியேட்டிவிட்டியா ஏதாவது பண்ணுவாங்க. சோ சுத்தமா இவங்க இந்த ஷோக்கு வரைய தகுதி இல்லை. சோ அப்படி இருக்கக்குள்ள இவங்க ஒரு மாடல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க. அப்ப ஒரு மாடலிங் இது ராம்போக்கு நடந்தது, அதுல பவித்ரா அவர்கள் இவங்களை தூக்கி சாப்பிடற அளவுக்கு என்ன ஒரு ஓக்கு, என்ன ஒரு ஸ்டைலு, என்ன ஒரு அழகு, அந்த அவங்களோட ஹேர் ஸ்டைல் என்ன, பவித்ரா அவர்கள் கிட்ட கூட இந்த சௌந்தர்யாவில் நிக்க முடியாத அளவுக்கு பவித்ரா அவர்கள் அடித்து தோஷம் பண்ணிட்டாங்க. சோ சொல்ல போனா சௌந்தர்யா வந்து எப்பயோ வழியில போடிய நபர்,
பிஆர் சாப்பாடு உள்ள இருக்காங்க. இன்றைய மக்கள் செல்வன் அவர்கள் சௌந்தர்யாவோட அந்த பைகள் ஜெஃப்ரி கிட்ட அவங்க சொன்ன எத்தனையும் போட்டுடைக்கிறார் அப்படின்ற மாதிரி தகவல். சோ கண்டிப்பா வெயிட்டிங் ஃபார் த எபிசோட். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.